எல்லாருக்குமே சூப்பர்காமி எக்ஸ்பிளேஷன் சேனலுக்கு வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட ரிக்வஸ்டான சாரிசார்டோட பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, கோல்டன் ஃபாக்ஸ் கேமர், நான் இதுக்கு முன்னாடியே உங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு கேமிங் சேனல், அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சேனலில் செம்மையான கேம் பிளே வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கேமிங், ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம், பப்ஜிலாம் பிடிக்கும்னா தயவு செஞ்சு போய் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சாரிசார்டு பற்றி பேசணுன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போக்கிமான் தான் சாரிசார்டு. சாரிசார்டு வந்து ஃபயர் அண்ட் ஃப்ளையிங் டைப் போக்கிமான். சாரிசார்டால் ஃபயர் எமிட் பண்ண முடியும். அந்த ஃபயர் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல்டரையும் வந்து மெல்ட் ஆக வைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு தீயை வந்து நம்ம சாரிசார்டால் எமிட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, சாரிசார்டோட அபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ். ஸோ இந்த பிளேஸ் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, பவர்ஸ் எல்லாம் அப் பண்ணோம். அதுலேயும் ஸ்பெஷலாக ஃபயர் டைப் மூவ் எல்லாத்தையும் வந்து பவர் அப் பண்ணி ரொம்ப காப்பாற்றும். எப்போ இந்த போக்கிமான் வந்து ட்ரபுளில் இருக்கோ அப்போது. ஸோ இப்போ நம்ம சாரிசார்டோட அட்டாக்ஸ் பற்றி பார்த்துலாம். சாரிசார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் பிளாஸ்ட்ன்றது ஒரு அட்டாக். ஸோ இந்த ஃபயர் பிளாஸ்ட் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த டார்கெட்டை வந்து இம்மென்ஸ் பிளாஸ்டால் வந்து அதை வந்து அட்டாக் பண்ணும். அது மட்டும் இல்லை, இது வந்து அந்த டார்கெட்டை வந்து பேர்ன் பண்ண வைக்கிறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. செகண்ட் அட்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் டெய்ல். ஸோ ட்ராகன் டெய்லும் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் தான். இந்த அட்டாக்கில் நம்ம சாரிசார்டு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட டெய்லை வச்சு அங்கே எதிர்க்க இருக்கிற போக்கிமானை வந்து நாக் அவுட் பண்ணும். ஒரே ஸ்லாஷ் அடி தான். ஸோ அந்த அடியிலே அந்த போக்கிமான் வந்து நாக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்த அட்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்பின். ஸோ ஃபயர் ஸ்பின்ல நம்மளோட சாரிசார்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டார்கெட்டை வந்து ஒரு மிகப்பெரிய ஃபயர் வோர்டெக்ஸில் வந்து ட்ராப் பண்ண வைக்கும். இந்த ஃபயர் வோர்டெக்ஸ் வந்து 4-5 டேர்ன்ஸ் வந்து சுற்றி அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்கெட்டை வந்து மிகப்பெரிய சேதத்தையும் உருவாக்க வைக்கும். அடுத்த அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் பிரத். ஸோ ட்ராகன் பிரத்தில் சாரிசார்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, தான் வந்து ஒரு விதமான பவர்ஃபுல் மைட்டை வந்து ப்ரீத் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேதத்தை உருவாக்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, தன்னோட எதிர்க்க இருக்கிற டார்கெட் வந்து பேரலைஸ் கூட ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து இருக்கிற அட்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் க்ளா. ஸோ ட்ராகன் க்ளாவில் நம்மளோட சாரிசார்டு என்ன பண்ணோம்னா, மிகப்பெரிய ஷார்ப் க்ளாஸ் வச்சு தன்னோட அட்டாக்கை வந்து செமையாக அடிக்கும். அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா எம்பர். ஸோ எம்பர் வந்து சின்ன சின்ன ஃபயர் பால்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டை வந்து செமையாக சேதப்படுத்தும். அடுத்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ். ஸோ ஸ்லாஷில் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கிளாஸாலையும் பிளேட்ஸாலையும் சேதப்படும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாரிசார்டோட அட்டாக்ஸ். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சாரிசார்டோட பேஸ் ஸ்டாட்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். சாரிசார்டோட பேஸ் ஸ்டாட்ஸில் முதல்ல வந்து ஹெச்பி பார்த்துடலாம். ஸோ ஹெச்பி வந்து சாரிசார்டுக்கு வந்து மேக்ஸிமம் 78 இருக்கும். அட்டாக் வந்து 84, டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 78. ஸ்பெஷல் அட்டாக்காக இருக்கும்போது அது வந்து 84லேருந்து 109 வந்து தாவும். ஸ்பெஷல் டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 78லேருந்து டிஃபென்ஸ் வந்து 85 தாவும். அது மட்டும் இல்லை, ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 100. ஸோ இதெல்லாம் தான் சாரிசார்டு பற்றின ஃபேக்ட்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் அட்டாக்ஸ் எல்லாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நாளையிலேருந்து நம்ம புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் உங்களுக்கு என்ன சீரீஸ் வேணும்னு இன்னும் நீங்கள் வந்து ஓட் பண்ணலைன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அந்த ஓட்டிங் கொடுத்துருக்கிற அந்த வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுன்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நைட்டு 8 மணிக்குள்ளே நீங்கள் வந்து இதை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து எது வந்து அதிகமாக வந்து இருக்கோ, ஸோ அந்த காமிக்ஸ் வந்து நாளைக்கு நம்ம எடுத்து பேசுவோம். ஸோ மறந்துடாதீங்க கைஸ்,
போய் மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை கோல்டன் ஃபாக்ஸ் கேமர் சேனல்லையும் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஐயா அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். அது வரைக்கும் பை பாய் அண்ட் தேங்க்யூ.